நான் கோயம்புத்தூர் வந்து ஸ்கூல் படிக்கும்போது அப்பா இங்க சூப்பர்டெண்டா இருக்கும்போது இந்த பக்கம்லாம் நிறைய நான் ரவுண்ட் அடிச்சிருக்கேன். நான் இந்த கிரவுண்ட்ல எல்லாம் நிறைய பொருட்காட்சி எல்லாம் அடிக்கடி இங்க போடுவாங்க. நேத்து கூட போட்டிருந்தேன். ஓகே, அதெல்லாம் நிறைய இங்க சுத்தி பாத்துருக்கிறேன். சோ அதே கிரவுண்ட்ல இங்க இவ்வளவு பேர என் தம்பி தங்கச்சிங்க எல்லாம் பாக்குறேன்றது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். எல்லாருமே ஒபிசிட்டி பத்தி பேசுறாங்க. ஒபிசிட்டின்ற வார்த்தையெல்லாம் நம்ம இந்த வயசுல அதை பத்தி பேசுறதே டிஸ்கஸ் பண்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அது நமக்கு தேவையில்லாத விஷயமும் கூட. ஆனா என்ன பண்றது, நம்ம சூழ்நிலை வந்து அதை பத்தி பேச வேண்டியது ஆயிடுச்சு. நம்ம எல்லார் செட்லயுமே ஒரு பையன், எப்படி ஒரு பையனோ இல்ல உங்க பொண்ணுங்க இருந்தீங்கன்னா யாரோ இருப்பாங்க நல்லா குண்டா இருப்பாங்க, அவங்க எல்லாம் பயங்கரமா கிண்டல் பண்ணுவோம். நம்ம பரா குண்டா வரண்டா தடிய வரண்டா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவோம். இன்னுமே நீங்க அப்படி யாராவது உங்க செட்ல உங்க குரூப்ல பாத்தீங்கன்னா அவங்கள அப்படி கிண்டல் பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது. இன்னுமே பண்ண மாட்டீங்களா? சூப்பர். அதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்லி தரணும்னா, இப்ப அடுத்து நான் சில அஞ்சாறு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி தரேன், அதை வந்து நீங்க சொல்லி தரணும். அதுல ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுத்தீங்கன்னா கூட ஓகே, இது இது சாப்பிடு, இது இதெல்லாம் சாப்பிடாத, அதை தாண்டி டெய்லி விளையாடு அப்படின்னு சொல்லணும். அண்ட் நீங்க எவ்வளவு பேர் வந்து உங்களுக்கு பீட்சா பர்கர் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்? இன்னுமே அதை மறந்துடணும். எவ்வளவு பேர் கூல்ட்ரிங்க்ஸ் பிடிக்கும்? இந்த பாட்டில் அடைச்சு அடைச்சு வைக்கிறாங்களே. நாம பண்ற ஃபர்ஸ்ட் தவறு அதுதான். நான் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம குடிப்போம்ல, இது வந்து படத்துலயும் இதுதான் சொல்லிட்டு இருக்கோம், நான் நிஜத்துலயும் இதான் சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளவு கூல்ட்ரிங்க்ஸ் வைக்கிறவங்க கோவம் ஆவாங்கன்னு தெரியல, பட் அதை பத்தி பிரச்சனை இல்லை. நல்லது சொல்லி ஆகணும் இல்லையா எல்லாருக்கும், யாராவது ஒருத்தராவது சொல்லி ஆகணும். நான் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத நிப்பாட்டி ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. அது வந்து நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை, அதனால அதை குடிக்கிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அது சம்மந்தமான ஒரு ஆட் நடிக்கணும்னு கேட்டப்பே நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால நீங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா, இனிமேல் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத தவிர்த்துட்டு இளநீ நொங்கலாம் இருக்குல்ல அதெல்லாம் நிறைய சாப்பிடலாம். நீ எள்ளி குடிப்பீங்களா? இனிமே ஃப்ரெஷ் ஜூஸ் குடிப்பீங்களா? என்ன ஜூஸ் வேணா குடிக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன ஒரு காய்கறி இருந்தால் கூட அதை ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். அதை என்ன ஒரே விஷயம்னா அதை குடிக்கிறதுக்கு பழகிக்கணும். அது வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்காது. ஆனால் அவங்க நீங்கள் வந்து லைஃப் லாங் நீங்க சந்தோஷமா நிம்மதியா யாருடைய உதவியும் இல்லாம ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. அது அதுதான் மெயின் திங். நீங்க வந்து நல்லா படிப்பீங்க எல்லாருமே, உங்களுக்கு நல்லா படிங்க நல்லா படிங்கன்னு சொல்றதுக்கு உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அந்த ஸ்கூல்ல அதெல்லாம் தாண்டி டீச்சர்ஸ் இருக்காங்க. படிக்கலன்னா அடி வெளுக்குறாங்களா இல்லையா? என்னெல்லாம் உரிச்செடுத்தாரு எங்க பயாலஜி சார்லாம், ஃபுட்பால் மாதிரி அடிப்பாரு, நல்லா ஃபுட்பால் மாதிரி எத்துவாரு. மேபி அடிக்காம சொல்லி தர டீச்சர் இருந்தா நீங்க எல்லாம் பயங்கர லக்கி. ஸோ அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கும் நீங்க நல்லா படிக்கிறதுக்கும் பெரிய ஆளாருக்கும் சொல்லி தரதுக்கு அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இந்த உடல் ஆரோக்கியம் இது சம்பந்தமானது நீங்க தான் பாத்துக்கணும். உங்களுடைய ஹெல்த் உங்க கையில தான் இருக்கு. இனிமே நீங்க நல்லதை மட்டும்தான் சாப்பிடணும். ஓகேயா? ஓகே. அப்பா அம்மாட்ட வந்து நீங்க இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு கேட்கவே வேணாம். நல்லது மட்டும் கேளுங்க, அவங்களும் டெஃபினட்டா வாங்கி தருவாங்க. நல்லதை மட்டும்தான் சாப்பிடணும் நீங்க முடிவு பண்ணிடுங்க. நீங்க ஹெல்த்தியா இருந்தாலே போதும், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஃபீல்டுல இறங்கி விளையாடுங்க. நான் இன்னைக்கும் ஷூட்டிங் ஷெட்யூல் பிரேக்னா ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாட போயிடுறேன். ஓடி ஆடி விளையாடுறது எனக்கு ஷூட்டிங் ஹெல்ப் பண்ணுது. என் டான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒழுங்கா ஆடுறனா? ஓகேவா? சூப்பரா? ஓகே. அப்படி நல்லா ஆடுறதுக்கு ஹெல்ப் பண்றது வந்து அந்த விளையாட்டு தான். அங்க நல்லா விளையாடுறதுனால என்னால வந்து அங்க போய் நல்லா ஆட முடியுது. ஃபைட்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஜாஸ்தியாக பண்ண முடியுது. ஸோ இது எனக்கு எனக்கு வந்து இப்போ 32 வயசு ஆகுது, 33 வயசு ஆக போகுது. என் வயசுக்கே இது இவ்வளோ ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா என்ன கம்மியாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? உண்மையாகவே அப்படிதான். ஸோ உங்களுக்கு வந்து அது இன்னும் ஜாஸ்தி தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம இங்கே இன்னொன்று முக்கியமாக செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு. ஓகே, இதில் எவ்வளோ பேர் வேலைக்காரன் படம் பார்த்தீங்க? இவ்வளோ பேர் பார்த்தீங்களா? ஓகே, நன்றி. அதை பார்த்த எல்லாருக்குமே நன்றி. அந்த படத்தில் என்ன சொல்லியிருந்தோம்? நீ நிறைய சொன்ன எதன்னு நாங்கள் ஞாபகம் வச்சு சொல்றது அந்த மாதிரி வச்சுக்கிறீங்களா? ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட அதான் சொன்னாங்க, என்னப்பா படம் ஃபுல்லாக இவ்வளோ விஷயம் சொல்லி வச்சுருந்தது எதை ஞாபகம் வச்சுக்கிறதுனே தெரியல அப்படின்னு. அதில் முக்கியமாக சொல்லியிருந்ததும் இதே விஷயம்தான். நல்ல விஷயத்தை சாப்பிடணும், நல்ல உணவு பழக்கங்கள் இருக்கணும், அதுவும் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறது தான். இன்னுமே நல்லா சாப்பிடுவீங்களா? நல்லதை மட்டும் சாப்பிடுவீங்களா? ஓகே சூப்பர். இப்போ நாம இன்னொன்று செய்யணும்னு சொல்லி எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதை செய்யறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
இதுல நிறைய விஷயங்கள் நான் ஃபாலோ பண்றேன், ஒரு சிலது ஃபாலோ பண்ணல. அத நானும் இன்னையில இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். நாம இப்ப ஒரு உறுதிமொழி எடுக்க போறோம். எந்த சின்னுக்கலாமா அங்கேயே என்ன ஃபாஸ்ட்மா? ஓகே, நான் சொல்றத ஓகே. இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் அமைதியா இருப்போம். நம்ம அமைதியா இருப்போம். நான் சொல்றத அப்படியே நீங்க திருப்பி சொல்ல போறீங்க. ஓகேயா? ஓகேயா? நான் தினமும் இரண்டு பழங்கள் மற்றும் காய்கறிகள் சாப்பிடுவேன். தினமும் 30 நிமிடங்களுக்கு மேல் இங்கதான் பஞ்சே தொலைக்காட்சி செல்போனை பார்க்க மாட்டேன். இன்னொரு சொல்லுங்க. சோடா கலந்த மற்றும் பாக்கெட்டில் வரும் பானங்களை குடிக்க மாட்டேன். குடிக்க மாட்டேன் என்ன சத்தமா சொல்லுங்க. அடுத்த மேட்டர் உங்களுக்கு பிடிச்சது. தினமும் 8 மணி நேரம் தூங்குவேன். எங்க வீட்டுல அம்மா அப்பா விட்டா சொல்ல தேவையில்லை, பட் 8 மணி நேரம் கண்டிப்பா தூங்குங்க. என்ன நடந்தாலும் சரி, பறிச்சு அடுத்த நாள் இருந்தாலும் அதுக்காக படிக்காம இங்க பாருங்க. சிவகார்த்திகேயன் என்ன சொன்னாரு, நான் தூங்க போறேன்னு தூங்க போகக்கூடாது. வீட்டுல எல்லாம் நீ திட்டுவாங்க. தினமும் 3 லிட்டர் தண்ணீர் குடிப்பேன். எவ்வளவு தண்ணி? வெரி குட். தினமும் பால் குடிப்பேன். இதை நான் செய்யறது இல்ல, நான் செய்யறது முயற்சி பண்றேன். அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச விஷயம், பரீட்சை நேரங்களில் கூட தினமும் 1 மணி நேரம் விளையாடுவேன். ஓகே, விளையாடுறதுன்னா இந்த டிவியில வந்து வீடியோ கேம் போட்டுட்டு, செல்போன்ல வீடியோ கேம் போட்டுட்டு இல்ல, அது ஏற்கனவே சொல்லிட்டாங்க சாரும். கிரவுண்ட்ல இறங்கி உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு, உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்குங்க. ஒரு 4 பேர் 5 பேர்ன்றது, என்ன விளையாடுனாலும் விளையாடலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபுட்பால்லாம் விளையாண்டிங்கன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ டெய்லி 1 ஹவர் விளையாடுங்க, உங்க ஹெல்த்துக்கு நல்லது. இதெல்லாம் செய்வீங்களா? ஓகே, தேங்க்யூ சோ மச், லவ் யூ ஆல். உட்காந்துங்க, இப்போ இப்போ உட்காந்துங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க நீங்க எல்லாருமே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு. இன்னைக்கு நீங்க வந்தது வந்து சும்மா நம்ம ஜாலியா உட்காந்துட்டு போனோம்னு நிச்சயமா நீங்க நினைக்க கூடாதுன்றதுக்காக தான் இங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க, செய்யறாங்க. இதெல்லாம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு இங்க இன்னும் கொஞ்சம் ஜாலியா காமெடியா பேசணும்னு ஆசைதான், பட் அதை தான் நான் எப்படியும் ஸ்கிரீன்ல செய்ய போறேன் நானு. ஸோ அதனால இங்க நீங்க நல்ல விஷயத்துக்காக இங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான். முதல்ல வந்த உடனே அங்க நான் பஸ்ல நிற்கும் போது எனக்காக கத்தி கை தட்டி கை காமிச்சிங்க இல்லையா, அதுக்கெல்லாம் பெரிய நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி ஸ்கூல்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் போயிருக்கேன், நானும் போயிருக்கேன். உங்களை மாதிரி இவ்வளவு பேர்ல கூட்டத்துக்கு நடுவுல எல்லாம் உட்காந்துருக்கேன். உங்களை மாதிரி ஒருத்தன் தான் நானு. எனக்கு வந்து நிறைய மார்க் எல்லாம் வாங்க தெரியல, பட் எப்படியாவது பாஸ் பண்ணிடுவேன். டீச்சர்கிட்ட அடி வாங்க மாட்டேன், திட்டு வாங்க மாட்டேன். வீட்லயும் படி படின்னு சொல்லி சொல்லி படிக்க வைக்கிற ஒரு பையன் தான். பெரிய திறமையெல்லாம் கிடையாது, டெலிவிஷனுக்கு வரணும்னு சும்மா ஒரு ஆசை, மிமிக்ரி பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்குள்ள வந்தேன். பட் நான் நினச்சி பார்க்கல, டிவிக்கு அப்புறம் சினிமாவில், சினிமாவில் இவ்வளோ படங்கள், அந்த படங்கள்ல இருக்க பாட்டுலாம் உங்களுக்கு பிடிக்கும், என்னுடைய படத்தெல்லாம் வந்து எல்லாரும் ஃபேமிலியோட போய் தியேட்டர்ல போய் பார்ப்பீங்க. இந்த மாதிரி நான் சின்ன வயசுல வந்து அதே விவசி பார்க்கலயே நான் வந்து ஒரு மேடையில் நின்று உங்ககிட்ட எல்லாம் பேசுவேன் நான் நினச்சி பார்க்கல. இந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தது நீங்க, உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்க பேரண்ட்ஸ் தான். உங்க எல்லாருக்கும் பெரிய 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 நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா இதுல நான் சொல்ல வந்த விஷயம் அது இல்லை. லைஃப்ல பெரிய எய்ம் எதுவும் இல்லாம, சரியா படிக்காம கிடைச்ச வாய்ப்பை மட்டும் பயன்படுத்தின நானே, எனக்கே இந்த ஒரு வெற்றியோ இல்லை இந்த ஒரு மேடையோ கிடைச்சிருக்கு அப்படின்னா, அதை உண்மையிலே விரும்பி செஞ்சீங்கன்னா என்னையெல்லாம் தாண்டி போகலாம். என்னாலே இது முடியும் அப்படின் போது உங்களெல்லாம் என்னை தாண்டி நிறைய விஷயங்கள் முடியும். ஸோ நீங்க எல்லாம் செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நல்லா படிங்க. அதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்கள் பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்குங்க.
நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா போட்டிருப்பேன், கீப் யுவர் பேரண்ட்ஸ் ஹாப்பி, யுவர் லைஃப் வில் பி த ஹாப்பியஸ்ட்னு. நான் எங்க அம்மாவை சந்தோஷமா முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கிட்டேன், என் வாழ்க்கை எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க உங்க அப்பா அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கோங்க, வாழ்க்கையும் கடவுளும் உங்களை சந்தோஷமா வச்சுப்பாங்க. ஓகேயா? கேக்கல? ஓகே, சூப்பர். நீ வீட்டுக்கு போனோன்னு என்ன பண்ணீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? புரிஞ்சிருச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு. நல்லதை சாப்பிடணும்னு சொன்னாங்கன்னு சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட். ஓகேயா? அதை தான் நீங்க எனக்கு கொடுக்கணும்னு உங்க சொல்ல மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவீங்க? என்ன பார்த்தேன்னு சொல்லுவீங்களா? ஓகே, அதுக்கு உங்க வீட்டுல அடிக்காம இருந்தா சரி. அடிக்க மாட்டாங்களா? ஓகே, சந்தோஷம். உங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்து இப்ப வேலைக்காரங்க வந்து நிறைய பேர் சொன்னாங்க, உங்களோட நல்ல விஷயங்கள் நிறைய இருந்தது, ஆனா வந்து உங்களுடைய காமெடி வந்து அதுல கம்மியா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதானே காமெடி தானே கம்மியா இருந்தது? நான் சூரியன் என்ன கூட்டிட்டு அடுத்த பட ஷூட்டிங் கிளம்பிட்டேன். நான் திரும்ப நானும் சூரியன் எல்லாம் சேர்ந்தான் ஒரு படம் பண்றோம். நிறைய காமெடி, நிறைய ஃபைட், நிறைய சாங்ஸோட ஒரு படம் தான் அடுத்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸ்கிரீன்ல வந்து உங்களை என்டர்டெயின் பண்றேன். அப்பப்போ வேலைக்காரன் மாதிரி படம் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா நான் திருப்பி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம சொல்லணும்ல, இவ்வளவு பேர் வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நமக்கு ஒரு திருப்தி இருக்கணும்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். பட் நான் எனக்கான பரிச்சையான வேலைக்காரனுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்ததுக்கும் நன்றி. அண்ட் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய நன்றி. உங்கள்கிட்ட பேசினா நான் பேசிக்கிட்டே இருப்போம்மா, என்னால நிறுத்த முடியாது ஆக்சுவலா. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் விஜய் கார்த்திகேயன் சாருக்கு, கமிஷனர் சார் வந்து இன்னைக்கு டெல்லி போக வேண்டியவங்க, இன்னைக்கு இந்த ஈவெண்ட்காகவும் இந்த விஷயத்துக்காகவும் தான் இருந்தாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். அண்ட் இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க, இப்போ நம்ம செய்ய வேண்டியது இன்னும், நீங்கள் ஸ்டேஜில் ஃப்ரண்ட்ல நிறைய பேரை பார்த்துட்டீங்க, பட் ஸ்டேஜுக்கு பின்னாடி இந்த ஈவெண்ட்டை நடத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கா ஒரு தடவை கைதட்டி இல்லாமல் ஒரு வாட்டி கத்தலாம் நல்லா சத்தமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாருக்குமே, ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இதில் நானும் ஒரு சின்ன பார்ட்டாக இருந்தது சந்தோஷம். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி பிரதர் அண்ட் அரவிந்த் அவங்க தான் ரீசன் இங்கே நான் வந்ததுக்கு, இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லி வரணும்னு சொன்னதுக்கு. எனக்கும் சந்தோஷம், ஒரு முக்கியமான நிகழ்வில் நான் இருந்ததுக்கு. வேற என்ன சொல்கிறதுன்னு தெரில. தேங்க்யூ, லவ் யூ ஆல். நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க, நான் உங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ, லவ் யூ ஆல், பை.